வணக்கம் இணையத்தென்றல் நண்பர்களே, நாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேவோட ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சரை தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்லேயே வந்து மவுஸ் பாயிண்டரும் டெக்ஸ்ட் கர்சரும் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் உங்கள் பாரதி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இதோ இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் இங்கே டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேக்கு கீழே வந்துட்டு மவுஸ் பாயிண்டர் டெக்ஸ்ட் கர்சர் இருக்குது. இன்றைக்கி நம்ம இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் மவுஸ் பாயிண்டர் சைஸ் அண்ட் கலர் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக தான் இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கீழே அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாயிண்டர் சைஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒரு ஸ்லைடர் தான். இது நம்ம மூவ் பண்ண நம்ம மவுஸ் பாயிண்டரோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம ரெடியூஸ் பண்ண சைஸ் வந்துட்டு சின்னதாகும். இப்போ வாங்க நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றில் இருக்குது. இதோட டோட்டல் சைஸே பார்த்தீங்கன்னா 15 தான். 15 வச்சதும் நம்மளோட மவுஸோட பாயிண்டரோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நான் சின்னதாக்குறேன். இப்போ நான் மறுபடியும் ஒன்றுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மவுஸ் பாயிண்டரை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. இது உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போதோ இல்லை அதுக்கு பேக்ரவுண்டில் உள்ளது எல்லாமே வந்து மறைக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் எந்த சைஸுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாயிண்டர் கலர் இருக்குது. இதில் வந்துட்டு ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, இன்வெர்டட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு கஸ்டம் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது, நம்ம இப்போ இதை பிளாக்குக்கு மாற்றுவோம். பிளாக்கில் மாற்றினோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளோட மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு பிளாக் கலரில் மாறிடுச்சு. இந்த பிளாக் மவுஸ் பாயிண்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு லைட் தீம் யூஸ் பண்ணுவோம். லைட் தீம் யூஸ் பண்ணும்போது மவுஸும் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது எங்கே இருக்குது என்னென்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு இது பிளாக் பாயிண்டராக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மவுஸ் இருக்கிற இடம் நமக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இருக்குது. இது இன்வெர்டர்னா இன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும்போது மவுஸோட பாயிண்டர் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். இதுவே நம்மளோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலராக மாறினுச்சுன்னா நம்மளோட மவுஸோட பாயிண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலருக்கு மாறிக்கும். இப்போ நம்மளோட டெஸ்க்டாப் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, அதனால நம்மளோட மவுஸ் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதே நான் இப்போ ஒயிட்டுக்கு கொண்டு வரேன் பாருங்கள். இதருங்க நான் கீழே கொண்டு வந்துட்டேன். கீழே கொண்டு வந்துட்டோம் நம்ம மவுஸோட பாயிண்டர் கலர் பாருங்கள் பிளாக் கலரில் மாறிடுச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிளாக்கில் இருக்கிறனால மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு ஒயிட்டில் இருக்குது. இப்போ நான் ஒயிட்டுக்கு கொண்டு வரேன் பாருங்கள், பிளாக்கில் மாறிடுச்சு. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் கலர் இருக்குது. நம்ம கலரில் கொடுப்போம். கலரில் கொடுத்தோம்னா சஜஸ்டட் பாயிண்டர் கலர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா ஒரு 7 கலர் இருக்குது. அந்த 7 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தாராளமாக வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மவுஸ் பாயிண்டரோட கலர் அதாகவே மாறிடும். இப்போ நான் பிங்க் கலர் கொடுக்குறேன் பாருங்கள். பிங்க் கலருக்கு என்னோட மவுஸ் பாயிண்டர் வந்துட்டு மாறிடுச்சு, நல்லாவே தெரியுதா. இப்போ நமக்கு இந்த கலர்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது எனக்கு வேறு கலர் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் கீழேயே பார்த்தீங்கன்னா பிக்க கஸ்டம் மவுஸ் பாயிண்டர் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே நிறையா கலர்ஸ் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு லைட் ப்ளூ கலர் வைக்கிறேன். நம்ம அந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது மேலே வந்துட்டு அதோடய கலர் நேம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ப்ளூ அப்படின்னு வந்திருக்கு. அதில் நான் வச்சுட்டு நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மவுஸ் பாயிண்டரோட கலர் நல்லா பாருங்கள்.
பாத்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு லைட் ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மவுஸ் பாயிண்டர் உள்ள அக்சசிபிலிட்டி ஃபீச்சர் அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கர்சர் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் கர்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூஸ் டெக்ஸ்ட் கர்சர் இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்குது. இந்த இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ ஒரு வேர்ட்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ நம்ம டைப் பண்ணிகிட்ருப்போம். டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கர்சர் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்தமாதிரி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ண நம்ம கர்சர் மூவ் ஆக அந்த இண்டிகேட்டரும் சேர்த்து மூவ் ஆகும். அதனால் நமக்கு எங்கே நம்மளோட கர்சர் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். வின்வேர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கர்சர் இருக்கிற இடத்துல வந்துட்டு இண்டிகேட்டர் வரும் பாருங்க. நான் டைப் பண்ணேன் இப்போ நான் பாரதின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய கர்சர் வந்துட்டு ஹைட்டை தான் இருக்குது. இந்த ஹைட்டை இருக்கிறது வந்துட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டாட் வச்சுருக்காங்க. இண்டிகேட்டர் நல்லாவே இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் கர்சரை மூவ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த இண்டிகேட்டரும் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ மூவ் பண்ணேன் கரெக்டாக அந்த கர்சர் இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த இண்டிகேட்டர் மூவ் ஆகுது. இதில் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் கர்சர் இண்டிகேட்டர் சைஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு எனக்கு இந்த இண்டிகேட்டரோட சைஸ் வந்துட்டு எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்துட்டு பெருசாக மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. 5 தான் இதோட லாஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபைலை வச்சுட்டு நம்ம அந்த இதை செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பெருசாக அப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் டைப் பண்ணுறேன், இதை பாருங்கள் டெக்ஸ்ட்டு கர்சரோட இண்டிகேட்டரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு. இப்போ எனக்கு இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம், சின்னதாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸ் போயிட்டு சேஞ்ச் கர்சர் சைஸ் இண்டிகேட்டர் சைஸை வந்துட்டு நீங்கள் குறைச்சிடலாம். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கும் கீழே என்ன பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் டெஸ்ட் கர்சர் இண்டிகேட்டர் கலர்ஸ் இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் 7 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் பிங்கில் தான் இருக்குது, நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ எல்லோ கலருக்கு மாறி இருக்குது. இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா அதேமாரி மவுஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதேமாரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க பிக்க கஸ்டம் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டன் கொடுத்தோம்னா அந்த கலருக்கு நம்ம மாறிக்கும். அடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த டெக்ஸ்ட் கர்சர் அப்பியரன்ஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் கர்சர் திக்னஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருப்போம், நம்ம இப்போ எம்டியாக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது எங்கே பிளிங்க் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம திக்னஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் திக்னஸ் பண்ணுறேன். திக்னஸ் வந்துட்டு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 20 இருக்குது. 20 பார்த்தோம்னா எவ்வளோ திக்காக இருக்கும் அப்படின்னு இங்கே சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, சாம்பிளில் பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் நான் எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துல நம்மளோட கர்சர் வந்துட்டு பிளிங்க் ஆகுது அப்படின்ட்டு. திக்னஸ் வந்து 20 கொடுத்ததுனால எவ்வளோ பெருசாக பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு கருப்பு கலர் டாட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அதுதான் நம்மளோட கர்சரு. இப்போ எனக்கு இவ்வளோ பெருசுலாம் வேண்டாம், எனக்கு சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த சைஸை வந்துட்டு குறைச்சிருங்க. எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ப்ரிவியூ இதிலேயே பார்த்துக்கலாம். இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு கர்சரோட இது கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ வேண்டாமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்தால் நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் இதில் வச்சாலே போதும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.